சிஎஸ்கே கேப்டன் தோனி பேட்டிங்ல எந்த இடத்துல தவறு செய்யறாருன்னு முன்னாள் வீரர் கவாஸ்கர் சொல்லியிருக்காரு. ஐபிஎல் தொடர் இப்ப நடைபெற்று வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற போட்டியில சிஎஸ்கே டீமை டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்கு. எல்லாராலையும் பெருசா எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் தோனி வந்த வேகத்திலேயே விக்கெட்டை பறி கொடுத்து அதிர்ச்சி கொடுத்தாரு. இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண டெல்லி டீம் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இதையடுத்து களமிறங்கிய சென்னை டீம் தொடக்கத்திலேயே 2 விக்கெட்டுகளை பறி கொடுத்து தடுமாறியது. அதன் பின்னால வந்த ரெய்னா ஹாஃப் செஞ்சுரி எடுத்து டீமை சரிவில் இருந்து மீட்க 20 ஓவர் முடிவுல சிஎஸ்கே டீம் 7 விக்கெட் பறி கொடுத்து 188 ரன்கள் எடுத்துச்சு. அதன் பின்னால செகண்ட் பேட்டிங் பண்ண டெல்லி டீம்ல பிரித்வி ஷா மற்றும் தவான் அதிரடியா விளையாட அந்த டீம் 18.4 ஓவர்களிலேயே 190 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளது. சென்னை ரசிகர்களுக்கு சிஎஸ்கேவின் தோல்வியை விட கேப்டன் தோனி டக் அவுட் ஆனதுதான் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. களத்துல 7வது வீரரா களமிறங்கிய தோனி வெறும் 2 பால் மட்டுமே சந்திச்சு டக் அவுட் ஆனாரு. வழக்கமா தோனி களமிறங்கியவுடன் நிதானமா செயல்படக்கூடிய அவரு நேற்றைய போட்டியில அதிரடியா விளையாட முயன்று ஆவேஷ்கான் பவுலிங்ல விக்கெட்டை பறி கொடுத்தாரு. இது குறித்து அட்வைஸ் சொல்லியிருக்கும் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் அந்த டீமினுடைய கேப்டன் தோனியின் பேட்டிங் வரிசையில சற்று முன்கூட்டியே களமிறங்க வேண்டும், அப்பதான் அவரால் கண்ட்ரோல் செய்ய முடியும். இது போன்ற தொடர்கள்ல அவர் தன்னை கடைசி 4-5 ஓவர்கள்ல களமிறக்கினால்தான் சிறப்பா விளையாட முடியும்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் குறைந்தபட்சம் 5 அல்லது 6வது வீரராக களமிறங்க வேண்டும். அதே போல டீம்ல இருக்கும் இளம் வீரர்களின் பேட்டிங் வரிசை குறித்தும் சிந்திக்க வேண்டும். உதாரணத்துக்கு சர்வதேச போட்டிகளை கணக்கில் பார்த்தால் சாம் கரன் அனுபவம் குறைந்தவர், அவர் பேட்டிங்ல சிறப்பாக செயல்படக்கூடியவர். அவரை 3வது அல்லது 4வது வீரராக களமிறக்கினால் டீமின் ஸ்கோர் வேகமா உயரணும் கவாஸ்கர் அறிவுறுத்தியுள்ளார்.